ஃப்ரெண்ட்ஸ் வேற லெவல்ல இருக்கு இந்த இடம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கணேஷ் ராகவ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ராஜகுளம் போறோம். ராஜகுளம்ல தெப்பம் வரதராஜ பெருமாள் வந்து தென்னேரி போனார்ல, அதே மாதிரி ராஜகுளம்னு ஒரு ஊர் எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா சென்னை டு பெங்களூர் ஹைவேஸில் வழியில் இருக்குது, மீனாட்சி ஹாஸ்பிட்டல் காஞ்சிபுரத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அது பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். அங்கே தான் வந்து தெப்பம், அங்கே தான் போகிறோம். மணி 6 மணி தெப்பம், இப்போ வந்து மணி ஒரு 4:30 அது போல் ஆகு, 4:30 to 5 நினைக்கிறேன், கரெக்டாக தெரில, அந்த டைம் ஆகுது. நம்ம இப்போ வந்து அங்கே போகிறோம். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி நம்ம கூட யாருமே வரல, ஹோப்ஃபுல்லி அங்கே யாராச்சும் இருப்பாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தெப்பம் பார்க்க வந்திருப்பாங்க, அவங்க கூட ஜாயின் பண்ணி அப்படியே நம்ம தெப்பத்தை கேப்சர் பண்ணி போடலாம். ஓகே, வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம் ராஜகுளம். நம்ம கூட இன்னைக்கு சரவணன் இருக்காரு, பெருமாள் மண்டபம் இருக்கு அங்கே இருக்காரு. அங்கே திருமஞ்சனம் நடந்து முடிஞ்ச அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குளம் முன்னாடி இருக்கு, இங்கே ஆளுங்க சுற்றி இருக்காங்க தெரியுதா, இங்கே குளம் இருக்கு, அந்த குளத்தெல்லாம் காட்டுறேன். அந்த பெருசாக இருக்க குளம், அந்த குளத்தை தான் தெப்பம் நடக்க போகுது, ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். நல்லா இருக்க போது ஃபஸ்ட்டு பெருமாள் போய் பார்க்கலாம் வாங்க. தென்னேரி தெப்பம் மாதிரி இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், இது இது வந்து குளம், நல்லா பெருசாக இருக்குது பாருங்க. கண்டிப்பாக தென்னேரி தெப்பம் மாதிரி ஸ்ட்ரெயிட்டெல்லாம் போயிட்டு வராது. அதே மாதிரி க்ரௌடு இருக்குது, செம்ம க்ரௌடு. அது அந்த தெப்பத்தை விட இது ஃபேமஸ் போல் இருக்குது. அங்கே நிறைய கடைகள் இருக்குது, அதுதான் மெயினான அந்த ஸ்ட்ரீட்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா அந்த குளம் பாருங்கள், இந்த சன்செட்டில் அப்படியே ஜொலிக்குது.
ஃப்ரெண்ட்ஸ் செம்ம பெரிய குளம் இது பாருங்களா, எவ்வளவு பெருசா இருக்கு. இதுவா அந்த தெப்பமே இதுவா சின்னதா தெரியுதுல்ல, அந்த மூளையில இருக்கணும். பக்கத்துல ஒரு இது லைஃப் போட் மாதிரி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வேற லெவல்ல இருக்கு இந்த இடம், காத்து அடிச்சுட்டு அப்படியே பீச் மாதிரி இருக்கு. சில்லுன்னு காத்து, மூணு ரவுண்டு சுத்துவாங்களாம் தெப்பம். ஒரு ரவுண்டுக்கே ஆகிடும் போல, ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகிடும் போல. சைட்ல இந்த இதுலாம் இது ஏத்துறாங்க, என்ன சொல்றது, இது ஏத்துறாங்க, கற்பூரம்லாம் ஏத்துறாங்க. அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்றது, மெஸ்மரைசிங்கா இருக்கு இந்த இடம். காத்து அடிச்சுட்டு சில்லுன்னு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே வேற லெவலில் இருக்கு இந்த ஏரி, வேற லெவல். பீச் மாதிரி அப்படியே காற்று அடிக்குது சில்லுன்னு. தண்ணி பாருங்களேன் சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் இயர் இந்த வருஷம் மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்துருங்க. இங்க மூணு ரவுண்டு போவாராம், மூணு ரவுண்டு. இந்த ஒரு ரவுண்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஆயிடும், ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கிட்ட ஆயிடும். நான் பேசுறது கேக்குதான்னு தெரியல உங்களுக்கு, அவ்வளவு காத்து அடிக்குது இங்க.
ஆடியன்ஸ் ராஜகுளம் தெப்பம் முடிஞ்சிருச்சு, ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இந்த வாட்டி மிஸ் பண்ணவங்க அடுத்த வாட்டி கண்டிப்பாக வந்து பாருங்கள், இல்லை இந்த குளத்து காட்சி அப்போ வந்து பாருங்கள். இப்போ தண்ணி நல்லா இருக்குது, சம்மர் டைம்லேயும் கூட சூப்பராக இருக்கு. நான் இன்னொரு வாட்டி வந்து இங்கே குளிச்சுட்டு போக போகிறேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸு, என்ன சொல்கிறது, ஜாலியாக இருந்தது. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு இந்த தெப்பத்தை காமிச்சிருப்போம், உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். பிடிச்சிருந்தா ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. டெய்லி நான் வீடியோ போட்டுட்ருக்கேன், டெய்லி வீடியோ பாருங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.